வணக்கம் நண்பர்களே, இந்திய அரசியல்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம். என்ன டாபிக்கு அப்படின்னா, பாஜகவை எதிர்ப்பதற்காக இண்டி கூட்டணி, இந்தியன் நேஷனல் டெவலப்மெண்ட் இன்க்ளூசிவ் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டணியை எதிர்கட்சிகள் உருவாக்குனாங்க. இந்த கூட்டணினால பாஜகவை வீழ்த்த முடியும், தேசிய ஜனநாயக கூட்டணியை வீழ்த்த முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிருந்தாங்க. நம்ம ஆரம்பத்திலிருந்து ஒரு விஷயம் சொல்லிக்கிருக்கோம், இந்த இண்டி கூட்டணியுடைய அந்த செயல்பாடே கிட்டத்தட்ட வந்து ஃபெயிலியர் தான். காரணம் என்னன்னா, இப்ப கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் எல்லாம் ஒரே கூட்டணியில் இருக்காங்க, இந்திய கூட்டணியில் இருக்காங்க. கேரளாவில் எப்படி ரெண்டு கட்சிகளும் ஒன்றாக சேருவாங்க? மேற்கு வங்காளத்தில் எப்படி வந்து மம்தா பானர்ஜி அவர்களும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்டும் எப்படி வந்து ஒன்று சேருவாங்க? பஞ்சாப்ல ஆம் ஆத்மி பார்ட்டியும் காங்கிரஸும் எப்படி வந்து கூட்டணி அமைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வியை பல இடங்கள்ல நம்ம வந்து கேட்டுக்கிருக்கோம். இன்னைக்கு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இருக்கு பாத்தீங்களா, மம்தா பானர்ஜி அவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய 42 தொகுதிகள்லையும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தான் போட்டியிட போகுது, தனித்து போட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை மம்தா பானர்ஜி அவர்கள் காலையில வந்து வெளியிட்டிருக்காங்க. மாலை பாத்தீங்கன்னா, ஈவினிங் பாத்தீங்க அப்படின்னா, பஞ்சாப்ல ஆம் ஆத்மி பார்ட்டி இருக்கு பாத்தீங்களா, பஞ்சாப்ல இருக்கக்கூடிய 13 தொகுதிகளையும் ஆம் ஆத்மி பார்ட்டி காங்கிரஸோடு கூட்டணி வைக்காது, தனித்து போட்டியிட போறோம் அப்படின்னு ஆம் ஆத்மி பார்ட்டியும் அறிவிச்சிருக்காங்க. இது இந்தி கூட்டணிக்கு ஒரு பெரிய பின்னடைவை வந்து ஏற்படுத்தியிருக்கு. முன்னாடியில இருந்தே மேற்கு வங்காளத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் இடையே பெரிய டிபேட் வந்து நடந்துகிருந்துச்சு. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஒரு 3 இல்லை 4 தொகுதிகளை காங்கிரஸுக்கு ஒதுக்க சம்மதம் தெரிவித்தாங்க. ஆனால் காங்கிரஸ் அதற்கு எதிர்ப்பை வந்து தெரிவித்தாங்க. இல்லை இல்லை, 2 டிஜிட்டில் எங்களுக்கு தொகுதிகளை வந்து ஒதுக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் வந்து சொல்லிக்கிருந்தாங்க. மம்தா பானர்ஜி அவர்கள், அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, 3-4 தொகுதிகளுக்கு நீங்கள் சம்மதம் தெரிவித்தா ஓகே, இல்லைனா நாங்கள் தனித்து போட்டிட்டுக்கிறோம் அப்படின்னு அப்போவே மம்தா பானர்ஜி அவர்கள் ஒரு வார்னிங் வந்து கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அறிவிப்பை அபிஷியலாக வந்து வெளியிட்டுட்டாங்க. சில நாட்களுக்கு முன்னாடி காங்கிரசுடைய முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய ஆதி ரஞ்சன் சௌத்ரி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் என்ன சொன்னார்னா, மேற்கு வங்காளத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சியை கலைத்து விட்டு குடியரசுத் தலைவருடைய ஆட்சியை அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருந்தார். காரணம், டிஎம்சி பார்ட்டி ஒர்க்கர் அவருடைய வீட்டை சோதனை செய்வதற்காக அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்தபோது அந்த அமலாக்கத்துறை அதிகாரிகளை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய உறுப்பினர்கள் தாக்குதல் வந்து நடத்தினாங்க. ஸோ இதற்கு உடனடியாக காங்கிரஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆட்சியை வந்து கலைங்க, குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வாங்க அப்படின்னு இம்மிடியட்டாக ஆதிரஞ்சன் சௌத்ரி வந்து சொன்னார். இப்படி மேற்கு வங்காளத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் செட்டே ஆகாது. காங்கிரஸ் பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக தான் காங்கிரஸ்லேருந்து வெளியேறி திரிணாமுல் காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சியையே மம்தா பானர்ஜி அவர்கள் உருவாக்குனாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி ரெண்டு பேருக்கு வந்து செட் ஆகும்? பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த ஒரே கொள்கையில் மட்டும் நிச்சயமாக இவங்களால ஒன்றா வந்து இருக்க முடியாது. ஏன்னா அடிப்படை சித்தாந்தங்களே ஒவ்வொரு கட்சிகளுக்கு இடையே வேற வேறையாக இருக்குது. உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அகிலேஷ் யாதவ் என்ன சொல்கிறாரு, பகுஜன் சமாஜ் பார்ட்டி வந்து இந்தி கூட்டணிக்குள்ளே வந்தால் நாங்கள் வந்து வெளியேறிக்கிறோம், நாங்கள் இந்தி கூட்டணிக்குள்ளே இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாஜ்வாடி பார்ட்டி வந்து அறிவித்தாங்க. இது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இடையே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து இருக்குது. அதனால தான் ஆரம்பத்திலேருந்து நம்ம ஒரு விஷயத்தை சொல்லிக்கிருக்கோம், கண்டிப்பாக இந்தி கூட்டணி சும்மா ஒரு பேருக்காக நாங்களும் ஒரு கூட்டணியை வந்து அமைக்கிறோம், அதுக்கு பேரை மட்டும் இந்தியா அப்படின்னு வச்சுக்கிட்டா பாஜகவை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் நினச்சிக்கிருக்காங்க. இது சாத்தியம் கிடையாது அப்படின்னு ஆரம்பத்திலேருந்து சொல்லிக்கிருக்கோம். அதுதான் இப்போ ஒன்று ஒன்றா நடந்துகிருக்கு. மேற்கு வங்காளத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் பார்ட்டி தனித்து போட்டியிட போகிறோம் 42 தொகுதியிலையும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஆம் ஆத்மி பார்ட்டி பஞ்சாப்ல 13 தொகுதிகளையும் தனித்து போட்டியிட போறோம் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காங்க. இது இந்தி கூட்டணியில பெரிய ஒரு சலசலப்பை வந்து ஏற்படுத்திருக்கு. கிட்டத்தட்ட இந்தி கூட்டணியை உடஞ்சிரும் போல தேர்தலுக்கு முன்னாடி அப்படிங்கிற சூழல் தான் நிலவிக்கு இருக்கு. இப்போ தமிழகத்துல பாஜக மற்றும் திமுக இடையே ஒரு டிபேட் வந்து உருவாயிருக்கு. பாஜகவினர் திமுகவை பார்த்து, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸோடு கூட்டணி இல்லை, நாங்கள் தனித்து போட்டி அப்படின்னு மம்தா பானர்ஜி அவர்கள் அறிவிச்சிருக்காங்களே, அது மாதிரி அறிவிப்பதற்கு தமிழகத்தில் யாரு கூடயும் கூட்டணி இல்லை, நாங்கள் தனித்து போட்டியிட போகிறோம் அப்படின்னு அறிவிப்பதற்கு திமுகவுக்கு தில் இருக்கா, கட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்விகளை வந்து எழுப்புறாங்க. இப்போ இந்த டாப்பிக்கும் தமிழக அரசியலில் டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறி இருக்கு. மம்தா பானர்ஜி அவர்களுடைய அறிவிப்பு ஒரு வகையில் காமெடியாக இருக்கு. என்ன அப்படின்னா, நாங்கள் இந்தி கூட்டணியில் தான் இருக்கோம், ஆனால் 42 தொகுதியிலையும் நாங்கள் தான் தனித்து போட்டியிட போகிறோம், காங்கிரஸோடு கூட்டணி இல்லை அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இந்த அறிவிப்பை பார்க்கும்போது கொஞ்சம் வந்து காமெடியாக வந்து இருக்கு. இந்தி கூட்டணிக்குள்ள நார்மலாக கூட்டணி அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தொகுதிகளை வந்து பிரித்து கொடுத்து
போட்டியிடணும். எல்லா கட்சிகளுடைய தொண்டர்களும் அந்த போட்டியிடக்கூடிய கூட்டணி வேட்பாளருக்கு ஓட்டு வந்து போடுவாங்க. இதுக்கு பேர் தான் கூட்டணி. ஆனால் பேருக்கு இந்தி கூட்டணி அப்படின்னு வச்சுக்கிட்டு ஒவ்வொரு மாநிலத்திலையும் தனித்து போட்டியிடக்கூடிய சூழலில் தான் இப்போ இந்தி கூட்டணி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். கேரளாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இடதுசாரிகள் மற்றும் காங்கிரஸ் இடையே தான் போட்டி. கேரளாவில் நாங்கள் வந்து ஒன்றாக கூட்டணி அமைக்க மாட்டோம், நாங்கள் தனித்தனியாக தான் எதிரெதிராக தான் போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பினராயி விஜயன் அவர்கள் சில நாட்களுக்கு முன்னாடி அறிவித்தார். அப்போ பேரு தான் இந்தி கூட்டணி, ஆனால் ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ள தனித்து தனித்து தான் எதிரெதிராக தான் போட்டிடுறாங்க அப்படிங்கிறத ரிசல்ட்டாக அமைஞ்சிருக்கு. போகிற போக்க பார்த்தா அயோத்தியில் ராமர் கோவிலை சொன்ன மாதிரியே பாஜக வந்து திறந்துட்டாங்க. பாஜகவுடைய தேர்தல் வாக்குறுதியை, முக்கியமான தேர்தல் வாக்குறுதி ரெண்டு தான் காலம் காலமாக, ஒன்று ஆர்டிக்கிள் 370 ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க, அதை செஞ்சு காட்டிட்டாங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவோம் அப்படிங்கிறது முக்கியமான தேர்தல் வாக்குறுதி பாஜகவோடது, அதையும் நிறைவேற்றி காட்டிட்டாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிற மாதிரி கிட்டத்தட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி 400 தொகுதிகளை அடிச்சிருமோ, 400 தொகுதிகளை ஜெயிச்சிருமோ அப்படிங்கிற பேச்சு இப்போவே நாட்டு மக்கள் மத்தியில் வர வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகள் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய்ஹிந்த்.